மை எவ்ரிடே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நான் எதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மருவுக்கான ஒரு ரெமெடி தான். இதை வந்து நீங்கள் ரெகுலராக, அதாவது ஒரு 3 நாள் கண்டினியூவாக வச்சிங்க அப்படின்னாவே போதுங்க. நீங்கள் குளிக்கும் போதோ இல்லை தூங்கும் போதோ அதுவே வந்து உழுந்து விழுந்துடும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சம் கூட வலியும் இருக்காது, காஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இதை எப்படி பண்ணலாம், அதாவது இது வந்து பண்ண முடியாது, கடையில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நம்மளோட சேனல் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி என்ன நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் கிடையாதுங்க, ஆப்பிள் சைடர் வினிகர் தான். ஆப்பிள் சைடர் வினிகரை யூஸ் பண்ணி நம்ம நிறைய பண்ணலாங்க, நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது பண்ணுறதால நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் ஆகும், அப்புறம் ஹார்ட்டுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே ஆப்பிள் சைடர் வினிகரை வச்சுட்டு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் நான் ஆப்பிள் சைடர் வினிகர் வச்சுட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து ஹரிமா தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிச்சிருக்கோ அதை வந்து வாங்கிக்கோங்க. வெறும் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பட்டை வந்து அதை ஃபுல்லாக டிப் பண்ணிவிடுங்க. டிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு மறு எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும் வாங்க. நான் மறுபடியும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் சைடர் வினிகரை ஃபேஸ்லேயோ இல்லை உடம்புலேயோ டைரெக்டாக அப்படியே வந்து வச்சாதீங்க. அது வந்து பயங்கரமான ஒரு விளைவை வந்து ஏற்படுத்தும். ஸோ மறு மேலே மட்டும் வைங்க. மறு மேலே அப்படியே நீங்கள் டெய்லியும் ஒரு 3 டைம்லேருந்து ஒரு 5 டைம் வரைக்கும் கூட வைக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 5 தடவை வச்சிங்க அப்படின்னாவே போதுங்க. ஒரு நாள்லேயே உருந்து கொட்டுற மாதிரியான மறு கூட இருக்குது. இல்லை ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 to 4 நாளுக்குள்ளேயே வந்து அந்த வேர்லாம் செத்து போய் அதுவே வந்து கொட்டிடும். ரொம்ப சின்ன மருவாக இருந்தது அப்படின்னா 3 to 4 நாளுக்குள்ளே கண்டிப்பாக வந்து கொட்டிடுங்க. இல்லை ரொம்ப பெருசாக, அதாவது மிளகு சைஸில் எதுவும் இருக்குது அப்படின்னா இந்த ஆப்பிள் சைடர் வினிகரையும் நல்லா வந்து வைங்க. வச்சுட்டு அந்த மருவுக்கு மேலே, அதாவது ஆப்பிள் சைடர் வினிகர் வச்சதுக்கப்புறமா செல்லோ டேப் போட்டு அந்த மருவை அப்படியே ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணுறதால ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து சீக்கிரமாக காயாமல் அந்த இடம் வந்து காற்று போகாமல் இருக்கும் இல்லையா. ஸோ ரொம்ப சீக்கிரமாக நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒட்டின அந்த செல்லோ டேப்பை வந்து எடுத்து அப்படின்னா கண்டிப்பாக வந்து மறு உதிர்ந்துடும். ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான், வலிக்க தான் செய்யும். ஸோ ரொம்ப சின்னதாக மறு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும்போது இந்த ரெமடியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி வலியே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே கொட்டிடும். ஸோ செல்லோ டேப் யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, வலி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாங்க. மறு மேலே அப்படியே ஆப்பிள் சைடர் வினிகர் ஒரு நாளைக்கு 5 டைம் வைங்க. பெரிய மருவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 நாள் தொடர்ந்து வைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட வலியே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து கொட்டிடும். இது வந்து நான் யூஸ் பண்ண ஒரு மெத்தட் தாங்க. நான் வந்து ஒரு வாரம் தான் ட்ரை பண்ணேன். கொஞ்சம் பெரிய மருவாக தான் இருந்தது, அதுவாகவே வந்து விழுந்துருச்சு. எப்போ விழுந்துச்சு கூட எனக்கு தெரியாது. நிறைய பேருக்கு டவுட் வரும், இதை வைக்கிறதால எரிச்சல் எதுவும் இருக்குமான்னு கேட்பீங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படியே லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், டேக் கேர்.